பொதுவாக ஞானம்ங்கிறது வந்து எப்போ நமக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால், 60 வயசுக்கு மேலே, 70 வயசுக்கு மேலே தேவைங்கிற மாதிரி ஒரு கருத்து ஜெனரலாக இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே ஞானம் கிடைச்ச பிறகு தான் நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம். அதனால் நமக்கு வந்து 60 வயசு 70 வயசு வரைக்கும் நம்ம காத்து கிடக்கணும்லாம் அவசியம் இல்லை. நாம் வந்து ஒரு ஞானி ஆன பிறகு தான் நம்முடைய வாழ்க்கையே பிகின் ஆகுது. அப்போ உண்மையிலேயே ஞானம்னா என்ன? இது வந்து ஏதோ ஒரு மிஸ்டிக்கலாக ஏதோ ஒரு விஷயமா, ரொம்ப கஷ்டப்பட்டு நாம் ஏதோ காடு மலைகளெல்லாம் தேடி அலைஞ்சி என்னதையோ பண்ணினதுனால கிடைக்கிறது தான் ஞானமா நீ பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த மாதிரி ஒரு ஞானம்னு சொல்லி சொன்னால் ஒரு சராசரி மனிதனுக்கு சாத்தியமே இல்லை. யாரோ ஒருத்தருக்கு எல்லாத்தையும் திறந்து கோணத்தை பாய்ச்சிக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு குகைக்கில் போய் மூடி மறைஞ்சி வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க மட்டும்தான் வாழ முடியும், மற்றவங்களுக்கெல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பொது உண்மை கிடையாது. ஞானம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அது ஒரு பொது உண்மை, எல்லாருக்கும் சாத்தியப்பட்ட, ஒரு சராசரி மனிதனுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு சாதாரண உண்மை. இப்போ நீங்களுமே நானுமே வந்து அது ஞானம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஞானத்தை நம்ம அறிஞ்சிக்கிடலாம். இந்த ஞானம்னா என்ன, முக்தி அல்லது லிபரேஷன்னா என்ன நீ தெரியாதபடி ரெண்டையும் போட்டு குழப்பி வச்சுக்கிடுறாங்க. லிபரேஷனுங்கிற பேரில் ஞானத்தை சொல்கிறாங்க, ஞானங்கிற பேரில் லிபரேஷனை சொல்கிறாங்க. இப்போ இதனால தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், நமக்கு ஞானம்னா என்னன்னே தெரியாத முடியாதபடி ஒரு குழப்ப நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம். உண்மையிலே ஞானங்கிறது சாதாரணமாக நம்முடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஞானம், வேறு ஒன்றுமே கிடையாது. மனதில் வந்து நிறைய விஷயங்கள் என்ன சொன்னால், நம்ம மனசில் வந்து டம்ப் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அதில் வந்து நாம் வந்து அந்த இதில் மாட்டிக்கிடுறோம். அப்போ மனதினுடைய பிடியிலேருந்து நம்ம விடுபடணும்னு சொல்லி சொன்னால், மனசை நீங்கள் சுதந்திரமாக விட்டுறணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ அந்த காலத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், சரணாகதிங்கிற ஒரு பேரில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இறைவன்ட்டு நீங்கள் உங்கள் எல்லா பொறுப்பையும் படைச்சிருங்க, இறைவனே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவான் நிட்டு சொன்னான்னு சொல்லி சொன்னால், நமக்கு எந்த பொறுப்புமே இல்லைங்கிற மாதிரி நம்மளை விட்டுறாங்க. இப்போ இதே இது என்னன்னு சொல்லி சொன்னால், ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் எடுத்தோம்னு சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த பொறுப்புமே இல்லை. ஃபிசிக்கலாக எல்லா பொறுப்பும் இருக்குது, நாம் வந்து செயலை செய்யணும். ஆனால் சைக்கலாஜிக்கலாக நமக்கு பொறுப்பே கிடையாது. நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சைக்கலாஜிக்கலாக பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது போராட ஆரம்பிச்சிடும். அப்போ சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த பொறுப்புமே இல்லை நீ கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால், நம்ம சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய நம்ம மனசை ஃப்ரீயாக விட்டுருவோம். இப்போ நாம் வந்து அங்கே நம்ம வந்து நம்ம சரி பண்ணணும், தப்பு பண்ணிட்டோம் சரி பண்ணணும், இது சரியில்லை அது சரியில்லை, இது வேணும் அது வேண்டான்னு சொன்னால், நீங்கள் ஃபிசிக்கலாக எல்லாம் நமக்கு தேவைதான். அப்போ மன சைக்கலாஜிக்கலாக நமக்கு எதுவுமே தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் அது நல்லா தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடுறது மட்டும்தான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த மனசை ஃப்ரீயாக விட்டுறோம். அப்போ மனசை ஃப்ரீயாக விடுறதுக்கு ஞானம் பயன்படுது. இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம லைஃப் லாங்காக இது நம்ம கூட வரும். நம்ம மனசை மட்டும் ஃப்ரீயாக விடணுங்கிறது மட்டும் தெரிஞ்சு